உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு டென்மார்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மகளிர் உரிமைக்காக தான் போராட ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ஈக்குவல் ரைட்ஸு, ஈக்குவல் சேல்ரிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது உமன்ஸ் டே. தென் அது ஸ்ப்ரெட் ஆகி ஓவரால் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே நல்லாவே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் நானும் நல்லம்மை ஸ்பீச்சுக்கு வந்து நானும் ஒரு ஃபேனு. ஸோ நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. தென் லாஸ்ட்டாக வந்து உமன்ஸுடைய லைஃப் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு மயில் சொல்லலாம், ஒரு பீகாக் வந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நல்ல தோகை விரிச்சி அது ஃபுல் ஃப்ரீடமோட நல்ல என்ஜாய் பண்ணி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்ல வரல. நம்ம வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னா, ஒரு கழுதையின் சுமையும் போல் நமக்குள்ள நிறைய பேர்டன்ஸு, கமிட்மெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரையும் சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து நம்ம கான்ஃபரன்ஸில் கூட சுகிசிவம் சார் சொன்ன மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அவங்க வந்து லிவ் பண்ணி முன்னாடி வரும்போது நம்ம பேக்கில் இருந்து அவங்களுக்கு பேக் போனாக இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த இவ்வளோ சுமைகளை தாங்கி முன்னேறி வந்த அனைத்து பெண்மணிகளுக்கும் தலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ நம் அழைப்பை ஏற்று சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலே ட்ராவல் பண்ணி நம்ம மாவட்டத்தின் மீது எப்படி நம்ம கலைமாமணி ஐயா வந்து அன்பு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து பெண்கள்கிட்டையும் நம்ம சங்கத்திலையும் நம்ம மாவட்டத்து மேலேயும் பேரன்பு கொண்ட ஆட்சி அம்மையாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நம்ம மாவட்டம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அப்படியே போனால் திருவண்ணாமலையில் பேர்ல்ஸு, லைட் சிட்டி, அப்புறம் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். எங்கள் அருமையாக சொன்னாங்க என் ஒய்ஃபு, அதை அப்படியே நாங்கள் திருப்பி போட்டுக்கணும். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அந்த பட்டாம்பூச்சிலாம் எப்படி பறந்தது. இவங்களுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ண உடனே வந்து சரி 25 இயர்ஸுங்க, சாதாரணமாக ஒரே வீடு, ஒரே பசங்க, அதே கட்டில், அதே பொண்டாட்டி, இதை மாதிரி ஒரு வாழ்க்கை யாரா வாழ்வாங்களா? 25 வருஷம் வாழ்ந்திருக்கோம். பெண்கள் தான் ஒரு நாட்டின் கண்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரண்டில் போனால் தான் நாங்கள் பின்னாடி வர முடியும். தலைவரும் மேடமும் ஒரு 20-50 வருஷமாகவோ 30 வருஷமாகவோ சோசியல் செய்யலிக்கோ 80 ஆண்டுக்கு பிறகு, 1980க்கு பிறகு ஒரு நாள் சாரும் மேடமும், அபிராமேஸ்வரம் மேடம் ஆட்சி மேடமும் காரில் ஈசிஆர் ரோட்டில் போயிடுறாங்க. இங்கே ஈசிஆர் ரோட்டில் போயிட்டு சொல்ல ஒரு பக்கத்தில் ஒரு காப்போர்டில் மாணவிகள் குழந்தைகளாக உட்காந்துன்னு மரத்தில் படிச்சுருக்குது. அந்த மரத்தில் படிச்சுக்கிட்ட குழந்தைங்களை பார்த்துமே மேடம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஐயாக்களை, இந்த குழந்தைங்க பாவம் இவ்வளோ, நம்ம காரில் ஏசி காரில் போகிறோம், இந்த குழந்தைங்க பாரு எவ்வளோ பேர் வெயிலில் படிக்கிறாங்க, இவங்க கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தா என்னான்னு. அதுதான் முதல்ல தலைவரும் மேடமும் சேர்ந்து போட்ட புள்ளியாக அமை கரெக்ட் மேடம். அதுதான் முதல் இன்று ஒரு வருடத்திற்கு 3 கோடி 4 கோடி செலவு செய்யறதால் இவங்க இருவரும் இணைந்து மக்களுக்கும் பொதுவாக சேவை செய்ய என்பது குறிக்கோளை கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலை கூறுகின்றேன். ஒரு பெண் ரிப்போர்ட்டர் மேடத்தையும் சாரையும் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்க சொல்ல, ஏங்க நீங்கள் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறீங்களே, அது நீங்கள் டைரெக்டாக செலவு பண்ணலாமே, ஏன் ரோட்டரி மூலமாக செலவு பண்ணணும், அதுக்கு என்ன காரணம் ரோட்டரி மூலமாக செலவு பண்ணுறதுக்கு, நீங்கள் டைரெக்டாக செலவு பண்ணால் உங்களுக்கு இன்னும் இமேஜ் க்ரியேட் ஆகும் வேணாம். அது சாரம் மேடம் சொல்ல பதில் மிக சிறப்பான பதில். இதை நான் செய்தேன்னா என் கடை கம்பெனி யார் பார்த்துக்கிறது, நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன், அது 1/4 பாகத்தை சேவைக்கு ஒதுக்குறேன் அப்போ சொன்னாங்க. ஒரு பெரிய கை தட்டுறேன் இதெல்லாம், அது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஆக அன்பு நம்ம ரோட்டரி பெண்மணிகளே, உங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தது உலக பெண்கள் தினம். 5000 பேரை வைத்து 4000 பேரை வைத்தெல்லாம் நடத்தியுள்ளேன், சிலருக்கு தெரியும். அதே மாதிரி எண்ணில் பாதி என்னுடைய தொழிலில் பாதி என்று எல்லாமே எனதாக்கி கொண்ட எனது அருமை மனைவி விமன் எம்பவர்மெண்ட் சேர்மன் நல்லி ஸ்ரீதர் அவர்களே, உண்மையாக சொல்கிறேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னா, மேடம் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தும்போது மேடம் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ராமநாதன் சாரே யார் மூலயமா தெரியுமா, தெரியும் இவங்க மூலயமா தான், நல்லமை ராமநாதன் மூலயமா தான்
என்னுடைய ஹஸ்பண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது வந்து 99-2000 நான் வந்து பிரசிடெண்ட்டு 99-2000. அப்போ எங்கள் கிளப்பில் எப்படி சிஸ்டம்னா, இன்னர் வீல் கிளப் ஆஃப் வெல்லூர் ஃபோர்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு யாரை பிரசிடெண்ட்டாக போடணும் அவங்கவுங்க ஸ்பௌஸே போடணும், அப்போ தான் மேட்ச் ஆகும். ஏன்னா உணர்ற வேறு ஸ்பௌஸ் போட்டால் மேட்ச் ஆகாதுன்னு நல்லி வாஸ்தே இன்னர் வீல் சேர்மன். இந்த எங்களுக்கு வர ப்ராஜெக்டை அப்படியே ஈக்குவலாக பிரிச்சுப்போம், நீ ஒரு பேனர் கட்டி ஃபோட்டோ எடுத்துக்கோ, நான் ஒரு பேனர் கட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு அந்த மாதிரி பண்ணும்போது மேடம் வந்து நாங்கள் முத முதல் எங்கே தெரியுமா கூப்பிட்டோம், வேலூர் பெண்கள் சிறைக்கு. கரெக்டாக மேடம், விமென்ஸ் பிரசன், விமென்ஸ் பிரசனுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்காக மேடம் இன்வைட் பண்ணுறோம், நல்லி இன்வைட் பண்ணாங்க. அப்போது வந்து மேடம் வராங்க அப்படின்னா, அப்படியா கூட ராமநாதன் ரொட்டீரன் அவன் அப்படின்னா, அப்படியா எனக்கு அவர் ரொம்ப சீனியர் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் எனக்கு பழக்கம் கிடையாதுண்ணே, அவரும் கூட வராரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அன்றைக்கி ஏற்பட்ட நட்பு இன்றைக்கி வந்து அவர் எங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய காட்ஃபாதராக இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, அன்றைக்கி அவர் வந்து மேடம்க்கு வந்து ஒரு டிரைவராக ஒரு சப்போர்ட்டாக வந்த மாதிரி இன்றைக்கி நானும் அந்த மாதிரி தான் மேடம். இந்த விமன் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னா எனக்கு எப்படின்னு தெரியல, பரணி வந்து கரெக்டான சேர்மனை தான் போட்டிருக்காரு. ஏன்னா நானும் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன், இந்த எல்போ ஸ்பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த தேட்டரில் கை வைக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டோன்னு கிட்டோம், நீ வைச்சிக்கோ எனக்கும் வேணும் உனக்கும் வேணும். வி போத் நெவர் கிவ் அவர் ஸ்பேசஸ் அண்ட் வி ஆல்சோ கிவ் மோர் ஸ்பேசஸ் டு இண்டிவிஜுவல். அதே மாதிரி எந்த ஃபோனு அவங்க ஃபோனுடைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், என்னுடைய ஃபோனுடைய பாஸ்வேர்டு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட ஃபோனை வந்து நாங்கள் யூஸ் ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல் ஓப்பன். எது நீனு பையன் டேடி ஒரு நாள் டேடி டேடி மம்மி ஃபோன் எடுக்கிறான், எடுக்கட்டும்டா என்னடா, கேஸ் எந்திரம் தான் புக் பண்ணோம், நான் தான் ரிஜிஸ்டர்ட் மொபைலு. அதனால் வி ஆல்வேஸ் கிவ் ஈக்குவல் ஸ்பேஸ் டு ஈச் அதர். இப்போ கூட 5 நாள் என்னை பட்டையை அமுச்சிட்டோம், சந்தோஷமாக அனுப்பிச்சு வச்சாங்க. ஏன்னா அதே மாதிரி நான் அவங்களுக்கு வந்து யூரோப் ட்ரிப் அமுச்சோம், ஆம்ஸ்டர்டாம்லாம் போயிட்டு வந்தாங்க. யாரோட, அவங்க 8 ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி இன்னொன்று புக்கெட்டுக்கு அனுப்புவாங்களா யாருனா, நாங்கள் அமுச்சோம். மேடம் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோம் பாருங்கள் மேடம். விமனுக்கு வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஒய்ஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸுடைய ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து புக்கெட் பட்டாயா பேங்காக்லாம் போயிட்டு ஜாலியாக 5-6 days இருந்துட்டு வந்தாங்க. ஸோ வி ஆல்சோ கிவ் இங்கே இருக்கிற ஸ்பௌசஸ்க்கு சொல்கிறேன், எல்லோரும் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும், பிகாஸ் தே ஆல்சோ டிசர்வ் இட்.